மைக்ரைன் தலைவலியை எளிதாக கட்டுப்படுத்தலாம். வைட்டமின் பி குடும்பத்தில் உள்ள வைட்டமின் B2 என்று சொல்லக்கூடிய ரைபோஃப்ளேவின் ஏன் அவசியம் என்பதை பார்ப்போம். உடலுக்கு தேவையான வைட்டமின்களில் வைட்டமின் பி முக்கியமானது. உடலின் பல செயல்முறைகளில் இது முக்கியமானதாக திகழ்கிறது. சாதாரண உயிரணு வளர்ச்சி மற்றும் செயல்பாட்டுக்கு இது அவசியமானது. வைட்டமின் B2 சிக்கலான நிலைகளில் மற்ற பி வைட்டமின்களுடன் இணைந்து பயன்படுத்தப்படுகிறது. இந்த வைட்டமின் பி குடும்பத்தில் இருக்கும் வைட்டமின் B2 அல்லது ரைபோஃப்ளேவின் உடலுக்கு ஏன் அவசியம், அவை தரும் நன்மைகள் என்னென்ன என்பது குறித்து பார்ப்போம். வைட்டமின் B2 வைட்டமின் B2 என்பது நீரில் கரையக்கூடிய வைட்டமின் ஆகும். நமக்கு தினசரி தேவைப்படும் வைட்டமின்களில் முக்கியமானது. இந்த வைட்டமின் B2வை உடல் சேமித்து வைத்து கொள்ள முடியாது. தினசரி இதை எடுத்துக்கொள்ள வேண்டும். இவைதான் ஆற்றல் உற்பத்தியில் பெரும் பங்கு வகிக்கிறது. அதனால் அத்தியாவசிய ஊட்டச்சத்தில் இதன் பங்கு இன்றியமையாதது. வைட்டமின் B2 என்று அழைக்கப்படும் ரைபோஃப்ளேவினானது NIHD படி ஆற்றல் உற்பத்தியில் முக்கிய பங்கு வகிக்கிறது. இது உடலில் கார்போஹைட்ரேட்டுகளை சர்க்கரையாக மாற்ற உதவுகிறது. உடலில் பல செயல்பாடுகளை எரிபொருளாக மாற்றக்கூடியது. உடலில் அமினோ அமிலங்கள் மற்றும் கொழுப்புகளை பதப்படுத்த உதவுகிறது. இது ஆக்சிஜன் ஏற்றியாக செயல்படுவதால் வயதான தோற்றத்தின் வேகத்தை குறைக்க செய்கிறது. இது உடலுக்கு செய்யும் நன்மைகள் குறித்து பார்ப்போம். ஆற்றலுக்கு உதவுகிறது. நாள் முழுக்க, குறைந்தது பகல் முழுக்க 10 மணி நேரங்களாவது உழைத்து கொண்டே இருக்கிறோம். இந்நிலையில் இரவு ஓய்வான தூக்கத்துக்கு பிறகும் பகல் நேரங்களில் உடல் உழைக்க ஆற்றல் தேவை. அது நாம் உண்ணும் உணவிலிருந்து பெற்றாலும் அதில் இருக்கும் சத்தை உறிஞ்சி ஆற்றலாக மாற்ற வைட்டமின்கள் உதவியும் தேவை. உடலில் கொழுப்புகள், கார்போஹைட்ரேட்டுகள் மற்றும் புரதங்களின் வளர்சிதை மாற்றத்துக்கு உதவுவதில் ரைபோஃப்ளேவின் முக்கிய பங்கு வகிக்கிறது. உடலில் புரதங்கள் உருவாக்குவதோடு தொடர்பு கொண்டவை என்பதால் உடலின் இயல்பான வளர்ச்சிக்கு உதவுகிறது. இது தைராய்டு செயல்பாட்டையும் சமநிலைப்படுத்துகிறது. தோல் மற்றும் திசு வளர்ச்சியில் ஆரோக்கியம். இனப்பெருக்க உறுப்புகளின் சரியான வளர்ச்சியை உறுதி செய்வதற்கு இவை உதவுகிறது. உடலில் தோல், திசு, கண்கள், சளி, சவ்வு, நரம்பு மண்டலம் மற்றும் நோய் எதிர்ப்பு மண்டலம் போன்றவற்றின் திசு வளர்ச்சியை உறுதி செய்ய ரைபோஃப்ளேவின் முக்கியமாக உள்ளது. ஆரோக்கியமான சருமத்துக்கும் நகங்களின் வலுவுக்கும் வலுவான கூந்தலுக்கும் கூட இந்த வைட்டமின் B2 என்னும் ரைபோஃப்ளேவின் உதவுகிறது. சருமம் காயத்துக்கு ஆளாகும் போது அவை குணப்படுத்துவதில் நீண்ட நேரமாக்காமல் வேகமாக குணப்படுத்துவதிலும் காயங்களை மீட்டு சருமத்தை பாதுகாப்பதிலும் வைட்டமின் B2 முக்கிய பங்கு வகிக்கிறது. கண்புரை ஆபத்து குறைகிறது. உணவில் வைட்டமின் B2 பற்றாக்குறை இல்லாமல் எடுத்துக்கொள்ளும் போது அது கண்புரை வருவதற்கான வாய்ப்பை குறைக்கிறது. மருந்துகளில் ரைபோஃப்ளேவின் மற்றும் நியாசின் கொண்டவை கண்புரை நோயை தடுக்க உதவக்கூடியவை. உடலில் தினசரி தேவையான வைட்டமின் B2 எடுத்துக்கொள்வதன் மூலம் கண்புரை வருவதற்கான வாய்ப்பு குறைகிறது. ஆரோக்கியமான கார்னியா மற்றும் பார்வையின் கூர்மையை உறுதி செய்வதில் வைட்டமின் B2 முக்கிய பங்கு வகிக்கிறது. மைக்ரைன் தலைவலி. உடலில் பற்றாக்குறை இல்லாமல் ரைபோஃப்ளேவின் எடுத்துக்கொள்வதன் மூலம் அது ஒற்றை தலைவலி வருவதற்கான எண்ணிக்கையை குறைப்பதாக சொல்லப்படுகிறது. மைக்ரைன் தலைவலி பிரச்சனையை கொண்டிருப்பவர்கள் உணவு வழியாக தினசரி தேவையான அளவு வைட்டமின் B2 ரைபோஃப்ளேவின் எடுத்துக்கொள்வது மைக்ரைன் தலைவலி அளவையும் தீவிரத்தையும் எண்ணிக்கையையும் குறைக்க செய்யும். நரம்பு மண்டலத்திற்கு உதவுகிறது. வைட்டமின் B2 நரம்பு மண்டல அறிகுறிகளான உணர்வின்மை மற்றும் பதட்டம் போன்றவற்றுக்கு நிவாரணம் அளிக்க உதவுகிறது. வைட்டமின் B6 உடன் இணைந்து இவை CTS என்னும் நோய்க்குறி அறிகுறிகளுக்கு சிகிச்சை அளிக்க உதவும் என்றும் சொல்லப்படுகிறது. நரம்பு மண்டலம் அமைதியின்மை, உணர்வின்மை, பதட்டம் போன்ற அறிகுறிகளை குறைத்து சமநிலையில் வைக்கும் குணம் இந்த வைட்டமின் B12 கொண்டிருப்பதால் அடிக்கடி பதட்டத்தை கொண்டிருப்பவர்களுக்கு இது நல்ல நிவாரணியாக இருக்கும். நோய் எதிர்ப்பு சக்தி. உடலில் எதிர்ப்பு சக்திகளை வலுப்படுத்த உதவும் வைட்டமின்களில் வைட்டமின் B2 ரைபோஃப்ளேவினும் ஒன்று. இது நோய் எதிர்ப்பு சக்தியை வலுப்படுத்தி தொற்று நோய்களுக்கு எதிரான பாதுகாப்பை பலப்படுத்த செய்கிறது. இயற்கையான நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க ரைபோஃப்ளேவின் அவசியம். அதே நேரம் இது உடலில் சேமிக்கப்படுவதில்லை என்பதால் இதை தினசரி பற்றாக்குறையின்றி எடுத்துக்கொள்வதும் அவசியம். மேலும் இது உடல் இரும்புச்சத்து, ஃபோலிக் அமிலம் மற்றும் வைட்டமின் B1, B3
மற்றும் B6 போன்ற வைட்டமின்களை உடல் உறிஞ்சுவதற்கும் பயன்படுகிறது. வைட்டமின் B2 உணவுகள். இது குறித்து சுருக்கமாக பார்ப்போம். கோழி இறைச்சி, வான்கோழி, மாட்டிறைச்சி, சிறுநீரகங்கள் மற்றும் விலங்குகள், மீன், முட்டை, பால் பொருட்கள், அஸ்பராகஸ், அவகேடோ, உலர் திராட்சை, தானியங்கள், பீன்ஸ் மற்றும் பட்டாணி வகைகள், காளான்கள், கொட்டைகள், பூசணிக்காய், சர்க்கரை வள்ளி கிழங்கு, ப்ரக்கோலி, முளைக்கட்டிய தானியங்கள் மற்றும் கீரைகள், ரொட்டிகள், கோதுமை தவிடு போன்றவற்றில் உள்ளது. இதில் சமைக்கும் உணவுகளில் உள்ள வைட்டமின் B2 ஆனது சமைக்கும்போது கொதிக்க விடும்போது அதன் சத்தை இழக்க நேரிடலாம். நாள் ஒன்றுக்கு எவ்வளவு எடுத்துக்கொள்ளலாம், இந்த குறைபாட்டினால் உண்டாகும் பாதிப்புகள் என்னென்ன என்பதையும் புரிந்து கொள்ளுங்கள்.